ஆதரவு நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி தக்ஷாயண புண்ணிய காலம் திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 18/11/2024 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:15 இன்று திதி. இரவு 10:49 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் 7:56 வரை மிருகசிரீஷம், பின்பு திருவாதிரை. நாம யோகம் 9:29 வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் 10:49 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அமிர்த யோகம், பின்பு சித்த யோகமும் இருக்கு. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை யமகண்டம், பகல் 10:30 முதல் 12 வரை குளிகை, நண்பகல் 1:30 முதல் பிற்பகல் 3 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. வார சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று 7:56 வரை விசாகம், பின்பு அனுஷம். இன்று கண் 2 கண்ணும் திறந்திருக்கும், ஜீவனும் முழுதும் இன்னைக்கு இருக்கும். இன்றைய தினம் கார்த்திகை சோமவாரம். கார்த்திகை சோமவாரம் என்றால் சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள் இன்னைக்கு, அதுவும் முதல் திங்கட்கிழமை சோமவாரம், முதல் சோமவாரம். அதனால இன்றைய தினம் எல்லா கோவில்களிலும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய கோவில்களில் சங்காபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த சங்காபிஷேகத்துல கலந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு நீங்க கொண்டு செல்லக்கூடிய பொருள் கஸ்தூரி மஞ்சளும் பச்சை கற்பூரமும் வச்சு கொண்டு செல்லுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் திங்கட்கிழமை, சோமவார திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சோழிங்கர், அதாவது நரசிம்மர் கண் திறக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள். இந்த வருடத்துல கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையில மட்டும்தான் கண் திறப்பார். அதனால அதை பார்க்க, அதாவது அதை பார்க்கறதுக்கே கண்கோடி வேண்டும், படியேறி போகணும். 800 சில்லற படிகள் இருக்கும். ஆனா இப்ப வந்து ரோப் கார் போட்டிருக்காங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முந்தையெல்லாம் ரோப் கார் கிடையாது, படியேறிதான் போகணும். இப்ப போட்டுட்டாங்க, அதனால யாரும் பயப்படாம போகலாம். ஐயோ எப்படி ஏறுறது அப்படின்றத பயப்படலாம் வேண்டாம், ரோப் கார்ல போயிட்டு. ஆனா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அந்த அங்க ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துல குளிச்சுட்டு படிக்கட்டுலயே கீழே ஒரு சாமி இருக்கும், அந்த சாமிக்கு தீபத்தை போட்டுட்டு நீங்க போய் நரசிம்மரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சிறப்பைய பிரச்சனைகள் தீரும், சொல்ல இயலாத பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அது ஒவ்வொரு திங்கட்கிழமை போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னா இன்னும் சிறப்பு. முடிந்த அளவுக்கு போயிட்டு வாங்க, கடன் வாங்கி செய்யாதீங்க, இருப்பதை கொண்டு சிறப்போடு செய்யுங்க, சரிங்களா? சரி, இப்ப கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்னையில இருந்து கோயில் உள்ள சென்றால் முதல்ல யாரை வழிபடணும், எப்படி வழிபடணும், இதற்கு என்ன பொருள் அப்படின்றத பார்க்கலாம். கோச்சாரத்தை பார்த்துருவோம். ரிஷிக லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புதனும், தனுசில் சுக்கர பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவானும் மாந்தி பகவானும், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சந்திர பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் கேது பகவான். இன்றைய தினம் நம்ம இப்ப கோவிலுக்கு போறோம். இப்ப வந்து சிவன் கோயிலுக்கு போறோம், பெருமாள் கோயிலுக்கு போகிறோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா எந்த கோவில் தூயஸ்தம்பம் இருக்கின்ற ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து வழிபடுவது எந்த, யாரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா, சில பேரெல்லாம் நேராக போவாங்க, லைன்ல நிற்பாங்க, சாமியை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இனி செய்யாதீங்க, இதை தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. இப்போ ஒரு கோவில் உள்ள போறீங்க அப்படின்னா எல்லா கோவில்லுமே பார்த்தீங்கன்னா கொடிமரத்து அருகில பலிபீடம் இருக்கும். இது பலிபீடம் ஏன், எதற்கு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகம் வந்து மாயையான உலகம், எல்லாருக்குமே தெரியும்தான். இது இந்த மாயையான உலகத்திலிருந்து விடுபட்டு கோவிலுக்கு செல்லும் நம்மை
பாவம், பிணி, பீடை, துர்சக்திகள், நம்ம கிட்ட தொற்றி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் பலிபீடத்துக்குனுடைய அருகில் செல்லும் போது அது எல்லாம் பலிபீடங்கள் ஏற்றுக்கொள்ளுமா? எப்படி பாருங்க, அந்த காலத்திலேயே அதையெல்லாம் யோசிச்சு செஞ்சிருக்காங்க பாருங்க. யார் பலிபீடத்தை வணங்குறாங்க? இன்னொரு விஷயம் தெரியுங்களா, எந்த கோயிலில் போயிட்டு முன்னாடி பலிபீடம் இருக்கோ இந்த உள்ளங்கையை அந்த பலிபீடத்தின் மீது ஒரு 2 நிமிஷம் நீங்கள் உங்க மனசார வேண்டி உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பிணி பீடையெல்லாம் விலகணும்னு வேண்டிக்கோங்களேன், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சரிங்களா, எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த பலிபீடத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. அதனால் முதல்ல கோயிலுக்குள்ளே போகும்போது இந்த பலிபீடத்தை அருகில் சென்று அவற்றை ஏற்றுக்கொண்டு நம்மை முழுவதுமாக தூய்மைப்படுத்தி இறைவனை வழிபட செய்கின்றனர். அதனால இனி எல்லோரும் கோயிலுக்குள்ள போகும்போது முதல்ல பலிபீடத்தை வணங்கிவிட்டு தான் செல்ல வேண்டும். சரிங்களா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவலை சொல்றேன், தெரிந்து கொள்ளுங்கள். இது வந்து தெரிந்து கொள்ளுங்கள்ன்ற ஒரு கான்செப்டில் போகிறது. அதனால இதை தெரிஞ்சுக்கிறது மிக மிக நன்மையை உங்களுக்கு தரும். அதே போல இந்த கார்த்திகை திருநாள் அப்படின்னு சொல்லும்போது ஐயப்பனுக்கு உகந்தது. எல்லாருமே இப்போ வந்து கடவுள் வழிபாட்டில் இருப்பாங்க. இப்போ இந்த கடவுள் வழிபாட்டில் இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் இந்த கார்த்திகை மாதத்தில் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க. அப்போ இந்த நேரத்தில் இந்த ஸ்ரீயந்திரம், மகாலட்சுமி யந்திரம், குபேர யந்திரம் இதெல்லாம் வச்சு வழிபடும் போது உங்களுக்கு நிறைய பலனை கொடுக்கும். ஏன்னா மற்ற மாதங்கள் அப்படின்னும் போது நான்வெஜ்ஜு சாப்பிடுவோம். புரட்டாசி மாதம் கார்த்திகை மார்கழி இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சபரிமலைக்கு போகிறதுனால வீடு சுத்தபத்தமாக இருக்கும். அப்போ வீட்டில் வந்து இந்த நான்வெஜ் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, சுத்தபத்தமாக இருப்பாங்க. அதனால இந்த மகாலட்சுமி யந்திரமும் குபேர யந்திரமும் குபேர லட்சுமி யந்திரமும் சர்வ கஷ்ட நிவாரண யந்திரம், சர்வ கஷ்ட நிவாரண யந்திரம் அப்படின்னு இருக்கு. வேணுன்றவங்க வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு வெளியில கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க, தப்பு கிடையாது. அப்படி இல்லை, நாங்கள் 48 நாள் பூஜை பண்ணி, ஏன்னா டெய்லி வந்து எழுந்து நம்ம பூஜை பண்றதுனால அந்த யந்திரங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பூஜை செய்யறதுனா அது சக்தி ஊட்டப்பட்டதா இருக்கும். வேணுன்றவங்க வாங்கிக்கலாம், இது கட்டாயம் அப்படின்றது இல்லை. இந்த விஷயத்தை ஏன் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த மாதத்துல விரதம் இருந்து எல்லோரும் பூஜிப்பதால் இதையும் சேர்த்து பூஜித்தால் உங்களுக்கு இன்னும் பல மடங்கு நன்மை கிடைக்கும். அதனால சொன்ன, வேண்டுவோர் அணுகலாம், வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, மனசுல இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி மன தெளிவு இன்னைக்கு ஏற்படும். வியாபாரம் சம்பந்தமான ஒரு சில இப்போ மிஷினரி இந்த மாதிரி வச்சு வியாபாரம் பண்றவங்க, அதன் மூலம் சில பொருட்களை தயாரிப்பாளர்கள், அவர்களெல்லாம் இன்னைக்கு ஒரு நவீன தொழில்நுட்ப கருவியை வாங்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும். அதே போல உங்களுக்கு வரவேண்டிய பணம் கொடுக்காமல் இருந்து வந்ததெல்லாம் இன்னைக்கு அந்த தடைகள் எல்லாம் விலகும். எந்த ஒரு விஷயத்துல சுறுசுறுப்போடு இன்னைக்கு இருப்பீங்க. தந்தை வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். அதே போல திட்டமிட்ட வேலைகள்லாம் கைகூடி வரும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாள் நன்மை நிறைந்த நாளாக இருக்கும். அதிசைசை தெற்கு திசை அசையின் 2ஆம் இன் அஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தெளிவு ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் மறையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய பேச்சில இன்னைக்கு ஒரு கனிவு இருக்கும். அந்த கனிவான பேச்சுக்களால் நிறைய ஆதாயம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். ஆரோக்கியம் இன்னைக்கு நன்றாக இருக்கும். குடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த ஒரு விஷயத்துல இன்னைக்கு லாபங்கள் ஏற்படுகின்ற நாள். அதே போல மாணவர்களுக்கு கல்வியில வந்து ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும். அதனால ஆர்வத்தோடு படிங்க, சிறப்பாக இருக்கும்.
புதிய வகை உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது, ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதாக இருக்கும். அதே போல் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எண்ணங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம், புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டத்தை தெற்கு திசை செய்யும் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மை குறையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்கள் இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, நண்பர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவது மிகவும் நன்மை. அடுத்தவர்களோட ஒப்பிடுவதை தவிர்த்துருங்க. வீட்டில் உள்ள பிள்ளைகளாகட்டும் யாராகட்டும், அவங்க பார் அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பிள்ளைங்களை அவர்களோடு ஒப்பிடுவதை தவிர்த்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். கலைத்துறை சார்ந்தவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் இன்னைக்கு கவனத்தை செலுத்துங்க. மனசில் ஒரு புதிய எண்ணங்கள்லாம் தோன்றும். நெருக்கமானவர்களையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கால்நடை விஷயத்தில் தெளிவு ஏற்படும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்டம் மேற்கு திசை அதிசயன் இரண்டாமேன் அதிர்ஷ்ட நேரம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நினைத்த வேலையை செய்வதில் தடை தாமதம் இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு உழைப்பு, உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே போல் ஆடம்பர செலவெல்லாம் இன்னைக்கு தவிர்த்துருங்க. கடன் சார்ந்த விஷயத்தில் பொறுமையாக இன்னைக்கு இருங்க. மனசில் ஒரு புதிய கண்ணோட்டங்கள்லாம் ஏற்படும். இரவு சார்ந்த பணி செய்கிறவங்கள்லாம் இன்னைக்கு, அதாவது நைட் டியூட்டி பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப அந்த வேலையில் ரொம்ப கவனத்தோடு இருங்க. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் கவலையெல்லாம் விலகி சந்தோஷம் அடைகின்ற நாளாக இருக்கும். அதிசயசை தெற்கு திசை அதிசயன் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமை தேவை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு புரிதல்லாம் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு வெற்றி நிறைந்த ஒரு நாள், தன வரவு நிறைந்த ஒரு நாள். வியாபாரம் சிறப்பாக இருக்கும், அதன் மூலம் வரவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சிந்தனை போக்கில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கலை சார்ந்த துறையில் இருப்பவர்கள்லாம் இன்றைய தினம் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே போல் கல்வித்துறையில் இருப்பவர்கள், அவர்களுக்கு இருந்து வந்த சில குழப்பங்கள்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே போல் பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மதிப்பு மரியாதை மேம்படும். பொருளாதார சிக்கல்கள்லாம் குறையும். இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்டம் தெற்கு திசை அதிசயன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உதிரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினம் இன்னல்கள் தடைகள் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும். நண்பர்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி வீடு பராமரிப்பு, அதை பழுது பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு தருணம். தொழில் சம்பந்தமான அலைச்சலால் அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சொந்த ஊர் தொடர்பான பயணம் அதிகரிக்கும். அதே மாதிரி அது கை கூடவும் செய்யும். அரசு தொடர்பான காரியத்தில் சாதகமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள். ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அதிசயசை வடகு திசை அதிசயன் ஒன்பதாம் அதிசய நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு
இன்றைய தினம் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்கள்லாம் இன்னைக்கு ஆதரவாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பொருளாதாரமா நெருக்கடிகள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகும். மனசுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் இன்னைக்கு விலகி தெளிவு ஏற்படும். வியாபாரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி ஆலய வழிபாட்டுகள் மூலம் மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். உங்களுக்கு தடையாக இருந்தவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் ஏற்படும். அதே மாதிரி இன்னைக்கு எதை செய்தாலும் உறுதியோடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ திசை மேற்கு திசை. அதிர்ஷ எண் இரண்டாம் எண். அதிர்ஷ நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்து. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு எல்லா விஷயத்திலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால நிதானத்தோட எதையும் செய்யுங்க. உங்க கூட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க அப்படின்னா அவர்களை பற்றிய இன்னைக்கு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். மனதில் இனம் புரியாத ஒரு தேடல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி நீங்க வேலை செய்யற இடத்துல உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள். அதே போல தொழில் சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் அதிகரிக்கும். பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல நிதானம். வியாபாரம் செய்யறவங்களா வருகின்ற வாடிக்கையாளர்களிடம் நிதானத்தை காட்டுங்க. அதே போல வீட்டிலும் கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நிதானமும் இன்னைக்கு இருக்கணும், சந்தோஷ நிலைக்கும். இன்றைய நாள் எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசயசை தெற்கு திசை திசையன் மூன்றாம் எண். அதிர்ஷ நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லோரை பற்றியும் புரிதல் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு சில விஷயத்துல அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்துல உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். உங்களுடைய சிந்தனையில தெளிவு இன்னைக்கு ஏற்படும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சுபகாரி தொடர்பான எண்ணங்கள் அத்தனையும் கை கூடக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. போட்டியில ஈடுபட்டு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு கிடைக்கும். இன்றைய நாள் பெருமைப்படும் அளவுக்கு இன்னைக்கு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசயசை கிழக்கு திசை அதிசயின் ஆறாமின் அதிசயம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்கார மன தெளிவு ஏற்படும். பூராடம் நட்சத்திரக நினைத்தது இன்னைக்கு கைகூடக்கூடிய ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, புதிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, கஷ்டமான வேலையை கூட ரொம்ப ஈஸியா இன்னைக்கு முடிச்சிடுவீங்க. அதே மாதிரி சகோதர வகைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள்லாம் கை கூடும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் மேம்படும். வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். வேலையில இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் குறையும். இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசயசை வடகிசை அதிசயம் நான்காம் அதிசயம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தொல்வாக்கு, அதாவது சொல்ற வாக்கு வார்த்தை, இதெல்லாம் உங்களுக்கு புதிய ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டி பொறாமையெல்லாம் குறைகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும். உங்கள் ஆசைகள்லாம் நிறைவேறும். வித்தியாசமான முயற்சிகள்ல ஒரு ஆர்வம் ஏற்படும். உங்கள் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம்.
நண்பர்கள் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள். எழுத்து சார்ந்த துறையில புதிய வாய்ப்பெல்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். தள்ளி போன சில சுப காரியங்கள் கைகூடி வரும். இன்னைக்கு உதவிகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய தினம் வழக்கு சார்ந்த துறைகள்ல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய திசை தெற்கு திசை, அதிசய எண் மூன்றாமின் அரிச நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, மீன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியம் பற்ற ஆலோசனை கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே போல தனம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் விலகும். பிள்ளைகள் பற்றிய சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கின்ற ஒரு நாள். உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். எளிமையான வேலைகள் கூட தாமதமாக முடியும். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தெளிவு ஏற்படும். கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையெல்லாம் குறையும். அதே போல இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆக்கப்பூர்வமாக செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிசய திசை தெற்கு திசை, அதிசய எண் ஏழாமின் அரிசி நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியெல்லாம் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.